ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா மெடிசனல் கெமிஸ்ட்ரி ஒன்ல சிந்தேசோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 22 சிந்தேசில் 13 சிந்தேஸ் பார்த்தாச்சு. அந்த 13 சிந்தேஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது வரைக்கும் பார்க்காத யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து சிந்தேஸ் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தா சிந்தேஸ் ஆஃப் ஈத்தோசக்சிமைட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தேஸ் ஆஃப் ஈத்தோசக்சிமைட், ஃபஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தோசக்சிமைட். இது எப்படி ஞாபகம் வச்சு போகணும் பார்த்தா பைரோலிடின் அந்த ரிங்கை பேசிக்க வச்சு தான் ஞாபகம் வச்சு போகிறோம். இந்த பைரோலிடின் ரிங்கில் N1 போஸ்டில் வந்து அந்த ஹெச் ரீப்ளேஸ் ஆகி CH3 குரூப் அட்டாச்சாக இருக்குது. செகண்ட் போஸ்ட்டில் வந்து ஒரு W1O குரூப் இருக்குது. தேர்ட் போஸ்டில் வந்து மீத்தே அண்ட் ஈத்தேர் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஃபிஃப்த்து போஸ்டில் வந்து ஒரு W1O குரூப் இருக்குது. இதுதான் ஈத்தோசக்சிமைட் அதோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஈத்தோசக்சிமைட் பார்க்கலாம். ஈத்தோசக்சிமைட் வந்து ஆன்டி கன்வர்சன் ட்ரக், எபிலெப்டிக் சீசர் அதை ட்ரீட் பண்ண யூஸ் ஆகுது. இதோட சிந்தேஸ் பார்த்தா ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுத்துப்போம்னு பார்த்தா ஈத்தேர் மீத்தேர் கீட்டோன், ஈத்தேர் சைனோ அசிடேட், இது ரெண்டு தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துப்போம். என் ப்ராடக்ட் வந்து ஈத்தோசக்சிமைட் அதுதான் என் ப்ராடக்ட். சிந்தேஸ் ஆஃப் ஈத்தோசக்சிமைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுத்துக்க போறோம்னு பார்த்தா ஈத்தேர், ஈத்தேர் மீத்தேர், மீத்தேர் கீட்டோன், கீட்டோன். இன்னொரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ஈத்தேர், ஈத்தேர் சைனோ, சைனோ அசிடேட், CW1 to 6 அசிடேட். இது வந்து பைப்ரேன் கூட ரியாக்ட் பண்ணால் 2 சயனோ, செகண்ட் பொசிஷனில் சயனோ, தேர்ட் பொசிஷனில் மீத்தேர், தேர்ட் பொசிஷனில் மீத்தேர், ஈத்தேர் ஒரு ஈத்தேர், பென்டோனேட் இது வந்து பென்டோனேட். இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்த்தா அடிஷன் பண்ண போறோம். ஹெச் என்ன வச்சு அடிஷன் பண்ண என்ன நடக்கும் பார்த்தா இந்த இடத்துல இருக்குல்ல அங்கே ஒரு CN வந்துடுது. இப்போ அது வந்து 2.3 டைசயனோ, 3 மீத்தேல், ஈத்தேல், பென்டோனேட். இதை நெக்ஸ்ட் நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ண போறோம். ஹைட்ரோலைசிஸ் பண்ணா C2H5OHஆ வெளியே போயிடும். இந்த இடத்துல ஒரு OH அட்டாச் ஆகி இது வந்து COOHஆ மாறிடும். இங்கேயும் COOH மாறிடும், இங்கேயும் COOH மாறிடும். இங்க பாருங்க தெரியும். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போறோம்னு பார்த்தா CO2 வெளியே போகுது. இங்க வந்து ஒரு CO2 இது வந்து வெளியே போய் இங்கே இருக்க ஹெச் மட்டும் இங்கே அட்டாச் ஆகி CH2 மாறிடுது. இங்கே பாருங்கள் CH2 மாறிடும். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 அமைன் கூட போட்டோம்னா இங்கே இருக்க OH மட்டும் ரீப்ளேஸ் ஆகி NH2 இங்கே அட்டாச் ஆகிடும். NH2 எப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க ஒரு ஹெச் இருக்குல்ல அந்த ஹெச் வந்து இந்த OH கூட சேர்ந்து H2O வெளியே போய் நமக்கு மீதி இருக்க NH2 வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இங்கேயும் இங்கேயும் பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா அமைன் வெளியே போய் நமக்கு ஈத்தோசக்சிமைட், சைக்ளிசேஷன் நடந்து ஈத்தோசக்சிமைட் கிடைச்சிருது. இதுதான் சிந்தேசிஸ் ஆஃப் ஈத்தோசக்சிமைட்.